ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா மத்திய அரசு முடிவு ஊழியர்களுக்கு கடைசி சம்பளத்தில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை ஓய்வூதியம் வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் முக்கிய மாற்றங்களை மத்திய அரசு மேற்கொள்ள உள்ளது அரசு ஊழியர்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றங்களை இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிவிக்க நிதி அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது நிதியமைச்சகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறும்போது இந்த ஆண்டு இறுதிக்குள் புதிய திட்டம் அறிவிக்கப்படும் முக்கியமாக ஆந்திர பிரதேச மாதிரியை அடிப்படையாக கொண்ட இத்திட்டத்தின் முறைகள் குறித்து இந்த குழு செயல்பட்டு வருகிறது இது சந்தையுடன் இணைக்கப்படும் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் அவர்களின் கடைசி சம்பளத்தில் குறைந்தபட்சம் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் பெறுவதை மையம் உறுதி செய்யும் தற்போது ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் தேசிய ஓய்வூதிய அமைப்பிற்கு பங்களிப்பு செய்கின்றனர் அதே நேரத்தில் அரசாங்கம் பதினான்கு சதவீதம் ஊழியர்களின் என்பிஎஸ் கணக்கில் டெபாசிட் செய்கிறது இருப்பினும் இந்த புதிய திட்டம் ஆந்திரா திட்டத்தைப் போல பணவீக்கத்துடன் இணைக்கப்படுமா என்பது தெளிவாக தெரியவில்லை நிதி செயலாளர் தலைமையிலான குழு வரும் கூட்டத்தில் இது குறித்து மேலும் விவாதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆதாரங்களின்படி பாஜக ஆளும் மாநிலங்களில் இருந்து தேசிய ஓய்வூதிய முறையை திருத்தவும் தேர்தலுக்கு முன் வாக்காளர்களை கவரும் வகையில் பழைய ஓய்வூதிய முறையை போன்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தவும் அழுத்தம் உள்ளது ஐந்து மாநிலங்களில் உள்ள ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய முறையின் பலனை பெற்று வருகின்றனர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்